சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கோவிலில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாசர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நாசர், இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியின் சிறப்பம்சம் என்ன, என்னென்ன ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன? வேதவள்ளி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 10 நாட்களுக்கு முன்பு இந்த பிள்ளையார்பட்டியில் கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றப்பட்ட நாளிலிருந்து தினமும் அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு புனித நீரை கலசத்தில் சேமித்து அந்த நீரால் அபிஷேகம் செய்வதுடன் முகஸ்தானத்திலிருந்து தீபாவளி மற்றும் சண்டிகேஸ்வரரை ஏழைய வாகனத்தில் ஏற்றி கோவிலை சுற்றி வலம் வருவர். அதன் பின்பு கோவிலின் எதிரே உள்ள குளத்தில் 12 திரவங்களை கொண்டு உற்சவமூர்த்தியின் ஆயுதமான அந்துகுதேவரை 3 முறை நீரில் மூழ்கச் செய்து அந்த நீர் கூடி நிற்கும் பக்தர்கள் மேல் தெளிக்கப்படும். இந்நிகழ்ச்சி தான் விநாயகர் சதுர்த்தி விழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி என்று அழைக்கப்படுகிறது. 10 நாள் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் முத்தாய்ப்பான முக்கிய நிகழ்வான இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியை காண பக்தர்கள் அலைமகுவர்கள் அங்குசதேவரை தண்ணீரை மூழ்கச் செய்து அதிலிருந்து தெளிக்கப்படும் நீரை தன் மேல் வாங்கினால் அது மிகவும் புண்ணியமாக நினைத்து அந்த நீரை தன் மேல் விழ வைக்க பக்தர்கள் போட்டி ஓடுவார்கள். பின்னர் அங்கிருந்து உற்சவமூர்த்தி கோயிலுக்கு எடுத்துச் சென்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மோதகம் எனப்படும் ராட்சச கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு படைக்கப்பட்டு அது பக்தர்களுக்கு பின்பு பிரசாதமாக வழங்கப்படும். மாலை பிள்ளையார் சந்தீஸ்வரர் சிவன் அம்பன் முருகன் ஆகிய பஞ்சமூர்த்திகள் கோவிலை சுற்றி வலம் வந்தவுடன் கொடி இறக்கம் நடைபெறும். இத்துடன் 10 நாட்கள் கொண்டாடப்பட்ட அந்த விநாயகர் சதுர்த்தி உள்ள நிறைவடையும். வேதவள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி. நாசர், I'm gonna go to the bathroom.